வாகல் கடம். கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டளவில் அனுராதபுர காலத்தில் இலங்கை தாது கோபுரத்துடன் இணைந்த புதிய கட்டிடக்கலையின் அங்கமாகும். இது தாது கோபுரத்திற்கு செல்லும் நான்கு பக்க வாசல்களுக்கும் எதிராக காணப்படுகிறது. அண்டத்துடன் இணைந்தவாறு அண்டத்தின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இது பல செதுக்கல் வேலைப்பாடுகளை கொண்ட விமானங்களின் அமைப்பாகும். இதனை கல்லேடுகளில் ஆதிமுக எனவும் மகாவம்சம் ஐக்க என்ற பெயர்களாலும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஒப்பாக இந்தியாவின் சாஞ்சி தூவியின் நான்கு வாசல்களிலும் அலங்கார வேலைப்பாடுகளோடு தோரணங்கள் காணப்படுகின்றன. வாகல்கடம் எனும் இவ்வமைப்பு இலங்கையில் மாத்திரமே காணப்படுகின்றது. இவ்வமைப்பு அழகுக்காகவும் அண்டத்தின் பலத்திற்காகவும் அமைக்கப்பட்டதென நம்பப்படுகின்றது. ஊடகமாக இதன் அடிப்பகுதி கருங்கலாலும் மேற்பகுதி செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. வாகல்கடம் பிரதானமாக மூன்று தொகுதிகளை கொண்டது. ஒன்று தூண்கள், இரண்டு செவ்வக பகுதி, மூன்று விமானங்கள். தூண்கள் இருபக்கமும் அழகிய செதுக்கல் வேலைப்பாடுகளை கொண்ட இரு தூண்கள் காணப்படுகின்றன. இத்தூண்கள் கலசத்தில் இருந்து வெளிவரும் பூங்கொடிகள் போன்று செதுக்கப்பட்டுள்ளது. இத்தூண்களில் வன விருச்சிகம், நாக உருவங்கள், தேவதை உருவங்கள், குஞ்சுகளுடன் இருக்கும் மயில் உருவங்கள், யானை உருவம் என்பன செதுக்கப்பட்டுள்ளது. இத்தூண்களின் உச்சியில் மிருக உருவங்கள் காணப்படுகின்றன. இவை நான்கு திசைகளை காட்டி செதுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. வடக்கு சிங்கம், கிழக்கு யானை, தெற்கு எருது, மேற்கு குதிரை என செதுக்கப்பட்டுள்ளது. செவ்வக பகுதி இது வாகல்கடத்தின் மத்திய பகுதியாகும். மத்திய பகுதி முன் துருத்தியவாறு காணப்படும். இதன் கிடைப்பக்கம் மணியுரு கட்டு உருவங்கள் காணப்படுகின்றன. இதன் சித்த வேலைப்பாடு வரி வரியாக செதுக்கப்பட்டு நுட்பமாகவும் அழுத்தமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய பகுதியில் யானை செதுக்கல், பேகட அமைப்பு, வாமன உருவம், லியவல செதுக்கல் என்பன செதுக்கல் வேலைப்பாட்டின் முக்கியத்துவமானதாகும். வாகல்கடங்களின் இச்செவ்வக பகுதி முழுவதும் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் இது செவ்வக பகுதியின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மூன்று விமானங்கள் காணப்படுகின்றது. இவ்விமானங்களின் மத்தியில் உள்ள விமானம் பெரிதாகவும் இரு பக்கமும் உள்ள இரு விமானங்கள் சிறிதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்விமானங்களின் உட்பக்கம் தேவ உருவங்கள் வைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகிறது. விமானங்கள் அமைக்கப்பட்டுள்ள ஊடகமாக செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் இன்று காணப்படுகின்ற சில வாகல்கடங்களின் மேற்பகுதி அழிந்த நிலையில் காணப்படுகின்றது. அனுராதபுர மிரிச வெட்டிய மிகுந்தலை கந்தக சைத்திய ருவன் மெலிசாய தாது கோபுரம், அபயகிரிய ஜேதவன ராமைய தீகவாவி போன்ற இடங்களில் மிக பழமையான வாகல்கடங்கள் காணப்படுகின்றது. இதில் மிகுந்தல கந்தக சைத்திய வாகல்கடமே மிகச்சிறந்த வாகல்கடமாகும். மிகுந்தலை கந்தக சைத்திய வாகல்கடம் இங்கு கிழக்கு பகுதியில் காணப்படும் வாகல்கடமே தற்போது எஞ்சியிருக்கும் மிக பழமையான கலை வேலைப்பாடுகளை கொண்ட வாகல்கடமாகும். மணியுரு கட்டு அமைப்புகளுக்கிடையே கலை அம்சத்துடனான முயலர்கள் காணப்படுகின்றன. கிழக்கு வாகல்கடத்தின் வலதுபுறத்தில் முயலகன் உருவமும் மத்தியில் பிள்ளையார் உருவமும் பொழியப்பட்டுள்ளது. இவ்விரு உருவங்களின் இருபுறத்திலும் உள்ள முயலகன் பிள்ளையாரை நமஸ்காரம் செய்யும் விதத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது.
முயலகன் உருவங்களுக்கு கீழ் அன்ன உருவங்கள் ஒரு வரிசையும், கீழ்ப்புறத்தில் தலை முன்னங்கால்களை கொண்ட யானை உருவங்களும் மணியுறு கட்டுகளுக்கிடையே வரிசையாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்மாணிப்பு இந்தியாவில் காணப்படுகின்ற சாஞ்சி மாயின் தோரணங்களுக்கு ஒப்பாக கருதப்படுகின்றது.